சரீரை எப்படி ஒன்று ஒன்று கனப்படுத்துதோ அப்படிதான் சபையை வைத்திருக்கிறேன். ஏன் சபையை கத்தோடு வைத்திருக்கிறாராம்? அதே ஒன்று கொரிந்தியர் 12:25 வாசிங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், சரீரத்தில் தேவன் ஏன் சபைக்குள்ள இப்படி சரீர அமைப்பு உண்டாக்குனாராம்? பிரிவினை உண்டாக கூடாதபடி. அல்லேலூயா. இந்த உடம்புல இந்த கையும் இந்த கையும் ஒட்டி இருக்குது. ஒருவேளை இந்த கை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை வெட்டி போட்டால் நஷ்டம் சரீரத்துக்கு தான். நஷ்டம் யாருக்கு தான்? சரீரத்துக்கு தான். ஆக இந்த சரீரத்தில் பிரிவினை வரக்கூடாதான். ஒருவேளை மனிதர் பார்வையில் சில உறுப்புகள் மதிப்பு குறைவாக இருக்கலாம். சில உறுப்புகள் இப்போ முடி கொட்டுச்சுன்னா கூட நிறைய கவலைப்பட மாட்டாங்க. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கவலைப்படாமல் இருப்போமா? ஹார்ட் பீட் திடீர்னு அதிகமாகுது, இல்லை ஹார்ட் வீக்கம், அல்லது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, முடி கொட்டுறதுக்கு கூட கவலைப்படாமல் இருப்போம். ஹார்ட் நெஞ்சு வலி வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் செய்வோம், ஓடுவோம். ஏன்? இதுக்கு மதிப்பு இல்லை, இதுக்கு மதிப்பு இருக்குது. இது உலக பார்வை. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நான் அப்படி உருவாக்கலை, அப்படி உருவாக்கியிருந்தேன்னா பிரிவினை உண்டாகும். நீ வேண்டாம், நான் வேண்டாம் அப்படின்னு பிரிவினை உண்டாயிரும். இது முந்தின வசனம்லாம் வாசித்து பாருங்கள். கண்ணானது நீ எனக்கு தேவையே கிடையாது, நானே போதும் அப்படின்னா சரீரம் முழுக்க என்ன தான் இருக்கும்? கண்ணு தான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஆண்டு சொல்கிறார், உலக பார்வையில் வேணால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனால் சரீர அமைப்புகளில் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை அற்பமாய் பார்ப்பது இல்லை. மனுஷன்தான் அற்பமாக பார்க்குறான். இந்த உறுப்பு வேணும், இந்த உறுப்பு வேணாம், இது ரொம்ப சாதாரண காரியம், இந்த உறுப்பு ரொம்ப வேல்யூ, அவன் மனுஷன்தான் பார்க்குறான். ஆனால் உறுப்புகள் தங்களுக்குள் தங்களை பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. நான் எத்தனை பேர் புரிஞ்சது? முடிக்கு இருக்கிற மதிப்பை, இந்த ஹார்ட்டுக்கு இருக்கிற மதிப்பை முடிக்கு மனுஷன் செய்ய மாட்டான், தரமாட்டான். ஆனால் இந்த ஹார்ட்டு முடிய அற்பமாக பார்ப்பது இல்லை. எல்லா உறுப்புமே ஒன்று ஒன்று கனப்படுது. இப்போ கத்த சொல்கிறாரு, சபைக்குள்ளே 10 பேர் இருக்கலாம், உங்கள் 10 பேரில் உலக பிரகாரமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், உலக உங்களை வேண்டப்பட்ட வேண்டப்படாதுன்னு பிரிக்கலாம். ஆனால் கத்த சொல்லாது உலகம், ஆனால் உங்கள் 10 பேருக்குள்ள நீ வேணும் வேண்டாம் என்கிற பிரிவு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 10 பேரும் 10 பேத்தையும் கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சரீரம், அதான் கிறிஸ்துவின் சரீரம். இனி சபைகளுக்குள்ள பிரிவினைகள், சபைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள், எதனால்? எல்லாரும் என்னை கனம் பண்ணணும் என்கிற சிந்தை வருவதனால். நான் படிச்சுட்டேன், நான் தான் நிறைய காணி கொடுக்குறேன், நான் தான் நிறைய ஊழியம் பண்ணுறேன், நான் தான் சபை தூணாக இருக்கிறேன், அவங்க எல்லோரும் என்ன கனம் பண்ணணும்? இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதலாவதவனாக இருக்க விரும்பினால் நீ எல்லாருக்குமே கடைசியாயிரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தான் சபையில் ரொம்ப முக்கியமான ஆள், நீ தான் சபையில் ரொம்ப பழைய விசுவாசி, நீ தான் சபையில் எல்லார் பார்வைக்கும் தெரிகிற ஆளாக இருப்பாயானால் கத்த சொல்கிறாரு, எல்லாருக்கும் மேலே நீ இருக்குன்னு நினைக்காத, எல்லாரையும் கனப்படுத்துகிற கீழான வேலைக்காரனாக உன்னை மாற்றிக்கொள். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சுவாபம். 13 பேர் இருக்கிற அந்த அறைக்குள்ள டாப்பர் இயேசு தான். யார் தான் டாப்பர்? ஆனால் இயேசு டாப்பராக இல்லை, 12 பேருக்கும் லோவராக இயேசு மாறிப்போனார். அல்லேலூயா. லோயராக மாறினார் கீழே. 12 பேருக்கும் அடிமையாக மாறினார். அந்த வீட்டில் அடிமை இல்லை, இயேசு அடிமையாக மாறினார். கர்த்தர் சொல்கிறார், நீ இருக்கிற இடத்துல மற்றவர்களை கனம் பண்ணுகிற ஒரு வேலைக்காரனாக, பணிவிடைக்காரன், ஆவியுள்ளவனாய் மாற ஒப்புக்கொடு. அல்லேலூயா. இன்றைக்கி அந்த சிந்தை நமக்கு வரணும். யாராவது நீ அற்பமாய் பார்த்துருந்தால், அற்பமாய் பேசியிருந்தால், இன்றைக்கி அதுக்கு மனம் திரும்புங்க. நான் யாரையும் அற்பமாக பேச மாட்டேன், என் வார்த்தையில் கூட, என் பார்வையில் கூட யாரும் இன்சல்ட் பண்ண மாட்டேன், அவர்கள் மதிப்பு கொடுப்பேன். நீ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குற ஆளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீ கேட்குற பொருளை எடுத்து கொடுக்குற ஆளாக இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். அப்படி கொடுப்பது சாட்சியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா.